வணக்கம். சமீபத்தில் வெளியான பத்மாவதி திரைப்படத்தில் அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அந்த கதாபாத்திரத்தை பற்றி மேலும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவை நம்ம பார்ப்போம். அலாவுதீன் கில்ஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஜலாலுதீன் கில்ஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ஜலாலுதீன் கில்ஜி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உணர்ச்சி வசப்படும் ஒரு இரக்கமான குணமுடைய மென்மையான மனிதர் தான் ஜலாலுதீன் கில்ஜி. அவருடைய சகோதரனோட பையன்தான் அலாவுதீன் கில்ஜி. துரதிருஷ்டமாக அலாவுதீன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவருடைய அப்பா இறந்துடுறாரு. அதனால் ஜலாலுதீன் தான் அலாவுதீனை எடுத்து வளர்க்குறாரு. அலாவுதீன் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனான உடனே ஜலாலுதீன் அவருக்கு காரா அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்து அதனுடைய வைஸ்ராயாக நியமிச்சிட்டாரு. காராங்கிற பகுதி தான் இப்போது அலகாபாத் அப்படிங்கிற பகுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளையும் அலாவுதீனுக்கு மனம் முடித்து வச்சார் ஜலாலுதீன். கிபி 1292 மால்வாங்கிற பகுதியை அலாவுதீன் வெற்றி கொண்டு அங்கே இருக்கிற செல்வத்தை எல்லாம் சூறையாடி ஜலாலுதீன் முன்னாடி மலையாக குவிச்சு வச்சு வணங்கி நின்னார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு ஜலாலுதீன். பதில் மரியாதையாக தன்னோட மருமகனுக்கு அயோத்தியை பரிசாக கொடுத்துட்டாரு ஜலாலுதீன். 2 வருஷம் ஓடிடுச்சு. திடீர்னு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருனா, ஒரு 8000 குதிரை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு தேவகிரியை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தேவகிரிங்கிறது தான் இப்போ தௌலதாபாத் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போது தேவகிரியை ஆண்ட மன்னர் யாருன்னா ராமச்சந்திர தேவ். அவர் வந்து எவ்வளவு தான் எதிர்த்து பார்த்தும் அவரால் அலாவுதீன் கில்ஜியை தாக்கு பிடிக்க முடியல. அதனால் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டு தங்க நகைகள் அதெல்லாம் அபகரிச்சுட்டு போக அனுமதிச்சிட்டாரு. அப்போ அவர் அபகரிச்சுட்டு போன அந்த தங்க நகைகளுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்னா, இன்னைக்கு காலத்துக்கு பல லாரிகள் தேவைப்படும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வெற்றி முழக்கத்தோடு அலாவுதீனோட படை வந்து தேவகிரியிலேருந்து வந்தபோது, எதிர்பாராத விதமாக, அதாவது அவர் அலாவுதீன் கில்ஜி தேவகிரியை நோக்கி வரும்போது ராமச்சந்திர தேவோடைய பையன் சங்கர் தேவ் தப்பிச்சு ஓடியிருந்தாப்புல, அவர் இப்போது இவங்க வெற்றி முழக்கத்தோடு திரும்பும்போது எதிர்த்து வந்து நிற்கிறாரு பல படைகளை திரட்டி வந்து. அந்த நேரம் அலாவுதீன் கில்ஜிக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அவங்க அப்பா சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒப்பந்தத்து மூலமாக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் அதெல்லாம் அவர் காதில் விழவே இல்லை. அவர் உடனே சண்டை போடுறாரு. பிறகு அலாவுதீன் கில்ஜிக்கு பயங்கரமாக கோபம் வந்து அவர் எதிர்த்து சண்டை போட்டு அவரை இவர்னாலையும் தாக்கு பிடிக்க முடியலை. அந்த இதில் அலாவுதீன் கில்ஜி தான் ஜெயிக்கிறாரு. சங்கர் தேவ் செஞ்ச இந்த செயல்னால் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அந்த நகைகளையும் ராமச்சந்திர தேவ் அலாவுதீன்கே கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தேவகிரியில் தங்க நகைன்னு போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. அலாவுதீன் வந்து அந்த தங்கத்தெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போனார்னா, பல யானைகளை வச்சு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனார். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 20,000 பவுண்டு எடையுள்ள தங்கம், 200 பவுண்டு முத்துகள், 30,000 பவுண்டு வெள்ளி, இதையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட மருமகன் வீர சாகசம் புரிஞ்சிட்டு வர்றதை கேட்டு ஜலாலுதீன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார். ஆனால் அவருடைய மனைவி முல்லிக் ஜஹான் அவர் வந்து ரொம்ப கவலை அடைய ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜலாலுதீன்கிட்ட அலாவுதீனை நீங்கள் நம்பாதீங்க, அவன் ரொம்ப ஆபத்தானவன் மாதிரி தெரிகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜலாலுதீன் அதெல்லாம் நம்பவே இல்லை. ஏன்னா அவருக்கு அலாவுதீன் மேலே அவ்வளோ ஒரு பாசம், நான் எடுத்து வளர்த்த பையன், என்னை எதுவும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தன்னோட மருமகன் வர்றதுனால ரொம்ப சிறப்பாக வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசவையில் சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க யாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாகவே அதை கேட்கல, அங்கே அவையில் இருந்தவங்க யாருமே. அப்போது அந்த இடத்துல அந்த அவையில் இருந்த ஒரு அமைச்சர், அவர் பேர் முல்லிக் அகமது ஹபீப், அவர் வந்து ஜலாலுதீன் கிட்ட சொல்கிறாரு, அலாவுதீன் கிட்ட நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், எனக்கு என்னமோ அவருடைய நடவடிக்கை வந்து சரியாக படலை, உங்ககிட்ட கேட்காமையே 8000 குதிரை வீரர்களை எடுத்துகிட்டு போயிருக்காரு, இப்போது வேறு அவர் நிறையா தங்கத்தை வேறு சூறையாடிட்டு வராரு, இதுதான் நமக்கு நல்ல நேரம், நாம் நம்ம படை வீரர்களோட அவரை எதிர்த்து நின்னோம்னா அவர் நம்மக்கிட்ட சண்டை போடுறத விடுத்துட்டு அவருடைய தங்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் பதுங்க தான் செய்வார். ஆனால் வந்து இதை ஜலாலுதீன் ஏற்றுக்கவே இல்லை. முல்லிக் அகமது மறுபடியும் என்ன சொல்கிறாருனா, ஒருவேளை அவர் தீய எண்ணத்தில் இருந்தார்னா அவரை நம்ம தோக்கடிச்சிடலாம், நல்ல எண்ணமாக இருந்ததுன்னா அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜலாலுதீனுக்கு பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறாருனா, முல்லிக் அகமது சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அவன் எனக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே அவரை பார்க்க கிளம்புறாரு அலாவுதீனை பார்க்குறதுக்கு. அலாவுதீன் வந்து கங்கை கரையை அடைஞ்ச பிறகு அந்த இடத்துல கூடாரம் போட்டு அலாவுதீன் தங்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜிக்கு சுல்தான் ஜலாலுதீன் தன்னை பார்க்க வர்ற செய்தி அவருக்கு கிடைக்கிது. உடனே அவருக்காக இவர் தோரணம் அந்த மாதிரிலாம் அமைச்சு வச்சுருக்காரு.
ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1296ல் ஜலாலுதீன் அலாவுதீனை பார்க்க வராரு. அவர் வரும்போது படை வீரர்கள்லாம் படகுலையே காத்திருக்க சொல்லிட்டு ஒரு சில அமைச்சர்களோட மட்டும் இவர் அலாவுதீனை பார்க்க வராரு. அவர் பார்க்க வரும்போது அவருக்கு வயசு என்ன அப்படின்னா 82. கூடாரத்திலேருந்து அலாவுதீன் வெளியே வந்து ஜலாலுதீனுடைய காலை தொட்டு கும்பிடுறாரு. ஜலாலுதீனும் ரொம்ப மனம் நெகிழ்ந்து அவருடைய தோளை பிடிச்சு அவரை தூக்குறாரு. அந்த நேரத்தில் அலாவுதீன் வந்து பக்கத்தில் ஒரு சமிக்ஞை காட்டுறாரு. அப்போது அலாவுதீனுடைய தளபதி முகமது பின் சலீம் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வாளை எடுத்துக்கிட்டு பின்னாடி கூடி ஜலாலுதீனை குத்த முற்படுறான். அந்த நேரம் ஜலாலுதீன் எதிர்பாராத விதமாக விலகும்போது அவருடைய தோளில் காயப்பட்டுருது. அந்த நேரத்தில் ஜலாலுதீன் அப்போ தான் அவருக்கு உண்மையே தெரியுது, அலாவுதீன் இவ்வளவு நாளாக நம்மக்கிட்ட நடிச்சிருக்கான், தன்னோட மனைவி அமைச்சர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு துரோகி அலாவுதீன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கத்திக்கிட்டே வேகமாக படகை நோக்கி ஓடுறாரு. அந்நேரம் அலாவுதீன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி ஜலாலுதீனை கொல்ல சொல்லிடுறாரு. அலாவுதீனுடைய காவலாளி யக்தியாருதீன் அவன்தான் என்ன பண்ணுறான்னா ஓடி போய் ஜலாலுதீனோட சண்டை போட்டு கடைசியில் ஜலாலுதீனுடைய தலையை வெட்டி எடுத்துடுறான். அதை ஒரு ஈட்டியில் சொருகி அலாவுதீன் முன்னாடி கொண்டு வரான். அதை பார்த்து அலாவுதீன் பயங்கரமான சிரிப்பு. இந்த நிகழ்வை வந்து அரேபியா, பாரசீகம், முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவங்கள விதி விட்டு வைக்கலை அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா ஜலாலுதீனை முதுகிலிருந்து குத்துன முகமது பின் சலீம் பின்னாடி ஒரு வருஷத்துலேயே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு பார்வையை முழுசாக இழந்து உடல்லாம் அழுகி இறந்து போனான். அது மட்டும் இல்லாமல் சுல்தானோட தலையை வெட்டி கொண்டு வந்த யக்தியாருதீன் மனநிலை பாதிக்கப்பட்டு என்னை யாராவது கொன்றுங்க அப்படின்னு கதறி தான் செத்துப்போனான். இப்படி ஜலாலுதீனை கொன்ன பிறகு அலாவுதீன் ரொம்ப சந்தோஷமாக டெல்லியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருந்த ராணி முல்லிக் ஜஹான் பெரியவங்க கிட்டலாம் எதுவும் பெருசாக ஆலோசனையெல்லாம் பண்ணாமல் வேகமாக தன்னோட மகன் ருக்னுதீன் இப்ராஹிமை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்திட்டாங்க. அந்த ருக்னுதீன் இப்ராஹிமுக்கு வந்து 10 வயசு கூட ஆகாது. அவரை கொண்டு வந்து இவங்க அரியணையில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் முல்லிக் ஜஹானோட மூத்த மகன் ஆர்காலி கான் அவர் வந்து முல்தான் பிரதேசத்தில் ஆண்டுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட உதவி கேட்டிருந்தா கூட ஏதோ அலாவுதீன் கில்ஜியை கொஞ்சமாவது சமாளிச்சிருக்க முடியும். ஆனால் பெரியவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிக்காததுனால இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முல்லிக் ஜஹானும் அங்கே இருக்கிற படை வீரர்களுக்கெல்லாம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அலாவுதீன் வந்த உடனே அவனை வெட்டிடுங்க, அவனை கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அலாவுதீனுடைய படை வீரர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போன உடனே நம்ம எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அலாவுதீன் அதெல்லாம் சொல்லலை. அலாவுதீன் என்ன பண்ணுறாருன்னா இல்லை இப்போ வேண்டாம், அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம மேலே கோவத்தில் இருப்பாங்க, அதனால் வெளியில் நாமளே ஒரு கூடாரம் அமைச்சு தங்குவோம் மொதல் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. வெளியில் கூடாரம் அமைச்சு தங்குறாங்க. இரவு நேரமாக பார்த்து நாம் கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த மூட்டை இருக்கு இல்லையா, தங்க மூட்டை, அதில் வந்து தங்க பந்துகள் இருக்கிற ஒரு மூட்டை இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதை எடுத்துகிட்டு வந்த உடனே வில்லு எடுத்துட்டு அம்புல அந்த தங்க பந்துகளை சொருகி அதை வந்து கோட்டையை நோக்கி விட ஆரம்பித்தார் வரிசையாக. அது வந்து கோட்டையை நோக்கி விழுந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர் எல்லாருமே பொதுவாக எல்லாருமே அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் மெதுவாக மக்களுடைய மனநிலையும் மாற ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா அலாவுதீன் வந்து நமக்கு எதிரி கிடையாது, அலாவுதீன் வந்து ஒரு வள்ளல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே முல்லிக் ஜஹான் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அலாவுதீன் பக்கம் தாவிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ராஜதந்திரத்தை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு அலாவுதீன். ஒரு துளி வியர்வை கூட சிந்தாமல் அலாவுதீன் கில்ஜிக்கு முடிசூட்டு விழா நடந்துச்சு. இது நடந்தது 3 அக்டோபர் கிபி 1296ல். அவர் முடிசூடின உடனே அந்த ருக்னுதீன் இப்ராஹிமை தவிர யாரெல்லாம் தாம் பக்கம் சேர்ந்தாங்களோ அவங்களையெல்லாம் வெட்டி சாக்கி சொல்லிட்டாரு. ஏன்னா இப்படி கட்சி மாறும் துரோகிகள் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு அவர் சொல்லி எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் முல்லிக் ஜஹான் வந்து முல்தான் நாட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட பையன் ஆர்காலி கானை பார்க்குறதுக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டு அலாவுதீன் வந்து தன்னுடைய தளபதி ஜாபர் கான் அப்படிங்கிறவரை அவங்கள பின்பற்றி போய் சிறை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே ஆர்காலி கானும் இளம் பையனான ருக்னுதீன் இப்ராஹிமும் கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரி ரொம்ப கொலை வெறியோடு தான் எப்போவுமே அலாவுதீன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு.
ஆனால் அலாவுதீன்கிட்ட எப்போவுமே ஒரு வீரம் அதிகமாகவே இருந்தது. அதாவது பல சிற்றரசர்கள் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் போதும் இவர் களத்தில் இறங்கிட்டார்னா எல்லாருமே ஓட்டம் எடுத்துருவாங்க. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தது, அதுதான் யாருனா மங்கோலியர். ஒரு முறை மங்கோலிய படையை அலாவுதீன் தளபதியான ஜாபர் கான் தலைமையில் கிளம்பிய படை பஞ்சாப் ஜலந்தர் பகுதியில் போர் புரிஞ்சாங்க. அந்த நேரத்தில் ஜாபர் கான் வந்து ரொம்ப திறமையாக போர் புரிஞ்சு அவங்கள வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க மங்கோலியர்களை. மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் மங்கோலியர்கள் வந்தாங்க, அப்போவும் ஜாபர் கான் தலைமையிலேயே போய் அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க. அடுத்து மறுபடியும் விடாமல் 1299 குத்லூ கான் அப்படிங்கிறவருடைய தலைமையில் மங்கோலிய படை மறுபடியும் வந்தது. அந்த நேரமும் ஜாபர் கான் தலைமையிலேயே போருக்கு போய் அலாவுதீனுடைய படை நின்னது. அதை பார்த்த உடனே மறுபடியும் இவர் தானா, இவர் நம்மளால் ஜெயிக்க முடியாதேங்கிற மாதிரி மங்கோலிய படை நினச்சாங்க. ஆனாலும் அந்த இடத்துல போர் ரொம்ப கடுமையாக நடந்தது. போர் ரொம்ப கடுமையாக நடந்துகிட்டு இருக்கும்போது மங்கோலிய படை கொஞ்சம் தந்திரமாக பாதி ஆட்களை பின்னாடி குடி ஜாபர் கானுக்கு பின்னாடி குடி வர வச்சு ஜாபர் கானை அந்த இடத்துலேயே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனாலும் ஜாபர் கான் தயங்கவே இல்லை, குதிரையில் இருந்த மாதிரி வாழை சும்மா சொலட்ட சொலட்டும் சொலட்டி அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே வெட்டி சாச்சிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்டவே யாரும் நெருங்க முடியல. அதுக்கப்புறம் தான் குத்லூ கான் கட்டளையை பிறப்பிக்கிறாரு. அதாவது முதல்ல அந்த குதிரையை தாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த குதிரையை தாக்கி அது மட்டும் இல்லாமல் ஜாபர் கான் கையில் இருக்கிற கத்தியையும் தட்டி விட்டுறாங்க. அப்பையும் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய வில்லை எடுத்து வேகமாக விட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் அவருடைய வீரத்தை பார்த்து திகச்சு போன குத்லூ கான் தான் பக்கம் சேருமாறு கேட்டார். ஆனால் அதுக்கு ஜாபர் கான் வந்து நான் இந்த இடத்துல இறந்து போனாலும் போவேனே தவிர இந்த மாதிரி கட்சி மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு வழியே இல்லாமல் குத்லூ கான் ஒரு 100 வீரர்களை அனுப்பி அவரை கொல்ல சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜாபர் கானும் மடிந்துடுறார். ஆனால் அவ்வளோ பெரிய ஜாபர் கானுடைய வீரத்தை பார்த்ததுனாலவோ என்னவோ அதுக்கப்புறம் முன்னேறி வரவே இல்லை மங்கோலிய படை, மீண்டும் அவங்களுடைய இடத்துக்கே போயிட்டாங்க. மங்கோலியர்களுடைய குதிரை எப்பயாவது தடுமாறுச்சினாலோ இல்லை முரண்டு பிடிச்சாலோ ஜாபர் கானுடைய ஆவி தான் எதிர்பட்டிருக்கும் அப்படின்னு மங்கோலியர்கள் சொல்வது வந்து வழக்கமாக இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. ஆனால் அலாவுதீன் கில்ஜி இந்த செய்தியை கேட்டு திகைச்சு போனாரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவருக்கு ஜாபர் கானோட திறமையை பலர் பாராட்டுறதை இவருக்கு பிடிக்கலை, இவர் அவர் மேலே பொறாமை கொண்டார். அதனால் மங்கோலிய படையால் வீழ்த்தப்பட்ட போது கூட அப்பாடா ஒளிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சார். அலாவுதீன் கில்ஜியோடைய கொலை வெறி தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. ஜலாலுதீன் காலத்திலேயே மங்கோலியர் சிலர் வந்து மதம் மாதிரி டெல்லியை சுற்றி தங்கியிருந்தாங்க. அவர்களில் வந்து யாரோ சதி செஞ்சு அலாவுதீனை கொல்ல போகிறதா ஒரு தவறான தகவல் வந்து அலாவுதீன் கிட்டே போச்சு. உடனே அவர் வெறி பிடிச்ச மாதிரி வேகமாக அந்த இடத்துல போய் ஒரு 30,000 பேர்கிட்ட எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டாங்க. யாரும் தன்னை எதிர்த்திருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அலாவுதீன் கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு அதிகமான பிரச்சனையை யார் கொடுத்தாங்க அப்படின்னா குஜராத் பிரதேசத்திலேருந்து அவருக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் குஜராத் ஆண்டுகிட்டு இருந்தவர் ராஜபுத்திர அரசர் ராய் கர்ண தேவா. இவங்களுக்கு எதிராக தான் அலாவுதீன் படை போர் புரிஞ்சது. எவ்வளவுதான் வீரமாக ராஜபுத்திர வீரர்கள் சண்டை போட்டாலும் அலாவுதீன் கில்ஜி அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த இடத்துல அவங்க வீழ்ந்துட்டாங்க. அப்போது அங்கேருந்து அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு அடிமை கிடைச்சான். அந்த அடிமையின் பேர் தான் மாலிக் கபூர். இந்த மாலிக் கபூர் வந்து ஒரு திருநங்கை, ஆரம்பத்தில் இந்துவாக இருந்து பிறகு முஸ்லீமாக மாறினவன். அந்த மாலிக் கபூர் வந்து ரொம்ப வீரம் பொருந்தியவனால் அவனை அலாவுதீனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாலிக் கபூரை வந்து பிரதம தளபதியாக தான் அலாவுதீன் கில்ஜி வச்சுருந்தார். அதுக்கு பிறகு தான் ராஜஸ்தானில் உள்ள சித்தூரில் நடந்த சரித்திர புகழ் பெற்ற போர், ராணா ரத்தன் சிங்குக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கும் இடையே நடந்த ஒரு போர். அந்த போரில் அலாவுதீன் கில்ஜி தான் ஜெயிக்கிறாரு. அதற்கு பிறகு ராணா ரத்தன் சிங்குடைய மனைவி ராணி பத்மினி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த புறத்து பெண்கள் எல்லாம் அலாவுதீன் கில்ஜி கிட்ட சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமையிலேயே நெருப்பு வச்சு இறந்துட்டாங்க. இந்த கதை நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சித்தூரை அலாவுதீன் ஜெயித்த பிறகு அதுக்கப்புறமும் விடலை, தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்தார். அங்கே தேவகிரி, தெலுங்கானா பகுதி, வாராங்கல், மைசூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மாலிக் கபூரோட உதவியோட ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்தார். அதுக்கு பிறகு மாலிக் கபூருடைய படை மதுரைக்கு புகுந்தது. அங்கே மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட இரு மகன்கள் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலேயே ஒரு சில பிரச்சனை இருந்தது. இது மாலிக் கபூருக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக போச்சு. அந்த இடத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஜெயித்த பிறகு மறுபடியும் டெல்லியை நோக்கி
திரும்ப ஆரம்பித்தான் அலி கபூர். கூடவே ஏராளமான செல்வத்தோடு போனான், 600 யானை, 20,000 குதிரை, அதெல்லாம் வந்து சுல்தானுக்கு பரிசாக எடுத்துகிட்டு போனான். இதை பார்த்து மகிழ்ந்து அலாவுதீன் கில்ஜி பல பரிசுகளை மாலிக் கபூருக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றிகளாக இருக்க இருக்க அலாவுதீன் கில்ஜியோடைய தலை கனத்து போக ஆரம்பிச்சிச்சு. தன்னை ஒரு இரண்டாவது அலெக்சாண்டர் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு போயிட்டாரு. குதுப் மினாரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னொரு மினாரை நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எவ்வளவுதான் போரில் வெற்றி பெற்றாலும் அவரால் குதுப் மினார் மாதிரி இன்னொரு மினாரை கட்ட முடியலை. அது அறகுறையாக கட்டின மாதிரி இன்னமும் குதுப் மினார் பக்கத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனால் அலாவுதீனுடைய ஆட்சியில் விலைவாசி எப்போவுமே கட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஒரு பஞ்சம் ஏற்பட்டப்போ கூட அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு முறையாக கிடச்சிக்கிட்டே தான் இருந்தது. வியாபாரிகள் இரவு நேரத்தில் கூட பயம் இல்லாமல் நாடு முழுவதும் சரக்குகள் எடுத்துகிட்டு பயணிக்க முடிஞ்சது. ஏன்னா ஒரு கொள்ளைக்காரர் கூட அவங்க நாட்டிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து மது அருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக சில பிரபுக்கள்லாம் கூடுவாங்க, அந்த இடத்துல சதித்திட்டம் நடக்கிறதா இவருக்கு ஒரு தகவல் போனது. உடனே இவர் என்ன பண்ணார்னா பூரண மது விலக்கை கொண்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனை அப்போயே இருந்திருக்கு. கடைசியில் ரொம்ப ஆணவம் தலைக்கு ஏறி அலாவுதீன் கில்ஜி ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டார்னா, தன்னை ஒரு கடவுளின் தூதர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றி கலந்து பேசுகிறதுக்காக அலா உல் மூல்க் அப்படிங்கிற டெல்லியில் நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தரை, ஒரு முதியவரை கூப்பிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியவர் திகைச்சு போயிட்டாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒருத்தர் தான் கடவுள், நம்மலாம் அதுக்கடுத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முதியவரோட இந்த பேச்சை கேட்டோடனே அவையில் இருக்கவங்களாம் பயந்துட்டாங்க. போச்சு, இந்த முதியவரோட தலை வெட்டி சாய்க்கப்பட போகுது அப்படின்ட்டு. ஆனால் அலாவுதீன் கில்ஜி அப்படி பண்ணலை. பதிலுக்கு அந்த முதியவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அவருக்கு பரிசும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருந்த அந்த அலாவுதீன் கில்ஜியுடைய முடிவு எப்படி வந்தது அப்படின்னா, அவருக்கு எதிரியாக வந்து நின்னதே அவருடைய தளபதியான மாலிக் கபூர் தான். ஒரு கட்டத்தில் மாலிக் கபூரோட கைப்பாவையாகவே மாறிட்டார் அலாவுதீன். அது மட்டும் இல்லாமல் சுல்தானுக்கு வியாதிகளும் பிடிச்சிருச்சு. அதாவது நீர்லாம் சேர்த்து அவருடைய கை கால்லாம் வீங்கி இரத்த கொதிப்பு வந்து படுக்கையிலேயே வீழ்ந்துட்டார் அவர். அந்த நேரத்தில் மாலிக் கபூர் தான் முழு அதிகாரத்தையும் தான் கையில் வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அலாவுதீன் கிட்டே போய் உங்களை கொல்ல மகாராணியும் உங்களோட பையன்களும் திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே நோய் வயப்பட்டதுனால கோபத்தில் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் சிறையில் வேற வச்சுட்டார். இந்த நேரத்தில் இவருடைய ஆட்சியை எதிர்த்து குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிராலெலாம் போராட்டங்கள் வேற வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருந்த டெல்லி படைகள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஜாபர் கானுடைய அருமையே புரிய ஆரம்பிச்சிது அலாவுதீனுக்கு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு அலாவுதீன் ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுகலாம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்தளவுக்கு அவர் மனவேதனை ரொம்ப அடைஞ்சிருக்காரு. ஒரு நாள் அவர் வந்து படுக்கையில் இருக்கும்போது ஒரு மருந்து குப்பியை எடுத்துகிட்டு மாலிக் கபூர் வராரு. இல்லை, எனக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அலாவுதீன் சொல்கிறாரு. ஆனால் அது மருந்து கிடையாது, அது விஷம். வலுக்கட்டாயமாக மாலிக் கபூர் வந்து அந்த விஷத்தை அலாவுதீனுக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு அலாவுதீனுடைய கதை முடிந்தது. 20 ஆண்டு காலமாக இந்தியாவையே நடுங்க வச்ச அந்த ஒரு சுல்தான் அலாவுதீன் கில்ஜியுடைய மரணம் துரோகத்தால் தான் நிறைவேற்றப்பட்டது. அவர் அப்படி உயிரிழந்தது எப்போனா ஜனவரி 2, கிபி 1316. அலாவுதீன் ஜலாலுதீனுக்கு துரோகம் செஞ்சார். அதனுடைய விளைவாக மாலிக் கபூர் அலாவுதீனுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு. இப்படி தான் வரலாற்று பேராசிரியர்கள் வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றி பதிவிடுறாங்க. இவ்வளவுதான் அலாவுதீன் கில்ஜியோடைய வரலாறு. நன்றி.